அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள். வருகின்ற 12/4/2022 அன்று ராகு பகவான் ரிஷபராசியிலிருந்து மேசராசிக்கும், கேது பகவான் விருச்சகராசியிலிருந்து துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார். இதனால் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினால் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமாகும். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்த கேது பகவானால் அளப்பரிய தொந்தரவுகளையும் தேவையற்ற மனக்காயங்களையும் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். எந்த செயல்களை செய்வதாக இருந்தாலும் தொடங்குவதாக இருந்தாலும் ஒரு பெரிய முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். குடும்பத்தின் உயர்வு சார்ந்து கடந்த காலங்களில் எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் அதில் பெரிய முன்னேற்றங்கள் இல்லாமல் தடுமாறியிருப்பீர்கள். பொருளாதார ரீதியாக அடையாத சிரமங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அதிகப்படியான சிரமங்களையும் மனவழிகளையும் காயங்களையும் சந்தித்திருப்பீர்கள். தொழில் ரீதியாக நெடுநாட்களாக செய்து கொண்டிருந்த தொழிலை விட்டு விலகியிருக்க வேண்டிய நிர்பந்தங்களும், சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏகப்பட்ட கடன் நெருக்கடிகளும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர்க்களமாக இருந்த உங்களுக்கு இனி ராகு பகவான் உங்களது 2 இடமான தனஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும், கேது பகவான் உங்களது 8 இடமான ஆயுள் ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாகிறார். பொதுவாக ராகு என்ற பிரம்மாண்ட கிரகம் உங்களது தனஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவது மிகப்பெரிய சிறப்பாகும். கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட கடன் சார்ந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் நீங்கி பொருளாதாரத்தில் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குடும்பத்தின் உயர்வு சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு இனி நல்ல உயர்வுகளும் வளர்ச்சிகளும் ஏற்படும். உங்களுக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும், உங்கள் பேச்சிற்கு சமுதாயத்தில் உயர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். கல்வி கற்கின்ற ரேவதி நட்சத்திரக்கார மாணவ மாணவர்களை பொறுத்தவரை ராகு பகவான் என்ற பிரம்மாண்ட கிரகம் உங்களது 2 இடத்திற்குள் பெயர்ச்சியாகி இருப்பது ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சமாகும். இதுவரை கல்வி ரீதியாக இருந்த சுணக்கங்கள் நீங்கும். புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். எவ்வளவு கடினமான கல்விகளையும் கிரகித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல்கள் இனி உருவாகும். மேல்படிப்பு சார்ந்து முயற்சி எடுக்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களில் சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி கற்கக்கூடிய பாக்கியங்களும் கல்வி ரீதியாக உயர்வுகள் ஏற்படக்கூடிய நல்ல யோக பலன்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் இருந்த கல்வி ரீதியான சுணக்கங்கள் நீங்கி உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை இதுவரை அடையாத சிரமங்களும் கஷ்டங்களும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அதிகப்படியான கஷ்டங்களையும் வேதனைகளையும் சந்தித்திருப்பீர்கள். குடும்பம் ரீதியாக எவ்வளவு கடுமையாக முயற்சி செய்து உழைத்தாலும் நல்ல பலன்கள் இல்லாமல் தவித்திருப்பீர்கள். கணவன் மனைவியிடையே வீண் சண்டைகளும் சச்சரவுகளும் தேவையற்ற சந்தேக எண்ணங்களும் உங்களை வெகுவாக பாதித்திருக்கலாம். இனி அந்த கஷ்டமான சூழ்நிலைகள் நீங்கும். குடும்பத்தில் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகள் ஏற்படும். தொழில் செய்கின்ற பெண்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்பட்ட நெருக்கடிகள் தேவையற்ற குளறுபடிகள் நீங்கி தொழில் ரீதியாக உயர்வுகள் ஏற்படும். சில ரேவதி நட்சத்திரக்கார பெண்கள் சுயத்தொழில் ரீதியாக சாதிக்கக்கூடிய வல்லமைகளும் ஆற்றல்களும் இந்த ராகுகேது பெயர்ச்சிக்கு பின்பு உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை தொழில் ரீதியாக இருந்த 3 நபருடைய குறுக்கீடுகள் மேலதிகாரிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் நீங்கி தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக உயர்வுகள் ஏற்படும். கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல பலன்களை விரைவில் அடையக்கூடிய யோக பலன்கள் ஏற்படும். சிலர் நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் ராகு பகவானுடைய அருளால் திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய ஆற்றல்கள் உங்களுக்கு உண்டாகும். சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும் ஏற்படும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார ரீதியான சிக்கல்களை நிவர்த்தி செய்யக்கூடிய நல்ல பாக்கியங்களும் தனியார் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். வீடு கட்டுவதற்காக முயற்சி எடுத்து அவை பாதியில் தடை ஏற்பட்டவர்களுக்கு இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பின்பு புதிய வீடு கட்டக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலியமாக உயர்வுகள் அடையக்கூடிய யோகங்களும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கடந்த காலங்களில் சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக வீண் விரயங்களும் கஷ்டங்களும் உங்களை அதிகமாக பாதித்திருக்கும். எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் முன்னேற முடியவில்லையே என்கின்ற வேதனைகளும் வலிகளும்
உங்களை அதிகமாக பாதித்திருக்கலாம். இனி அது போன்ற சூழ்நிலைகளும் சிக்கல்களும் நீங்கி சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக உயர்வுகள் ஏற்படும். புதுவிதமான யுத்திகளை கையாண்டு உங்கள் போட்டியாளர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும். நெடுநாட்களாக கிடைத்து கொண்டிருந்த ஆர்டர்கள் சம்பந்தமில்லாமல் கடந்த காலங்களில் தடை ஏற்பட்டிருக்கலாம். அந்த ஆர்டர்கள் திரும்பவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோக பலன்களும் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பின்பு ஏற்படும். எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் மட்டும் கேது பகவான் இருப்பதால் அதிகப்படியான கோபங்களை சிறிது குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். மற்றபடி இந்த ராகு கேது பெயர்ச்சியானது சுயத்தொழில் மற்றும் வியாபார ரீதியாக நல்ல பலன்களை தரக்கூடிய யோகம் என்றே குறிப்பிடலாம். ஐடி துறையில் பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை ஐடி துறை ரீதியாக அடைந்த கஷ்டங்களும் சோதனைகளும் நீங்கும். நெடுநாட்களாக ஐடி துறை ரீதியாக வேலை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு சம்பந்தமில்லாமல் வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். சிலர் அவசரப்பட்டு வேலையை விட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அதிகப்படியான பொருள் இழப்பீடுகளை சந்தித்திருப்பீர்கள். மேலதிகாரியுடைய கடுமையான வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தியிருக்கலாம். உங்களுக்கு நெடுநாட்களாக தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த மேலதிகாரிகள் இடமாறுதல் அடையக்கூடிய யோகங்களும் நீங்கள் விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் ஏற்படும். ஐடி துறை ரீதியாக இதுவரை இருந்த மன அழுத்தங்கள் சோகங்கள் நீங்கி இனி உயர்வுகள் ஏற்படும். பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரத்தன்மை உருவாக்கக்கூடிய அற்புதமான ராகுகேது பெயர்ச்சியாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த இரக்கமான சூழ்நிலைகள் நீங்கி இனி ஏற்றமான சூழ்நிலைகளும் உயர்வுகளும் ஏற்படும். கடந்த காலங்களில் தொழில் ரீதியாக இருந்த கடுமையான மன அழுத்தங்கள் நீங்கும். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட சில பல சிக்கல்கள் நீங்கும். செய்யாத குற்றங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய நிர்பந்தங்கள் நீங்கி இனி உயர்வுகள் ஏற்படும். மேலதிகாரியுடைய ஆதரவுகள் உங்களுக்கு இனி பக்கபலமாக இருக்கும். நெடுநாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகங்களும் சிலருக்கு இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு இடமாறுதல் அடையக்கூடிய யோக பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலியமாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயம் ஏற்படும். அதே போல கடந்த காலங்களில் ஒன்பதாம் இடத்தில் இருந்த கேது பகவானால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்கும். தந்தைவழி சொத்துக்களில் இருந்த கோர்ட் வழக்கு சம்பந்தப்பட்ட வில்லங்கங்கள் நீங்கி அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய பாக்கியதைகள் ஏற்படும். பிரிந்து சென்ற நண்பர்கள் சொந்த பந்தங்களுடன் ஒன்று சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இனி ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். கூட்டுத்தொழில் செய்கின்ற ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கூட்டுத்தொழில் ரீதியாக எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உங்களுக்கு எதிலும் ஒரு அவசர கதியை ஏற்படுத்துவார். அவசர கதியினால் சில பொருள் இழப்பீடுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதனால் முடிந்தவரை எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். உங்கள் தொழில் சார்ந்த பார்ட்னரிடம் சிறிது கனிவுடன் நடந்து கொள்வதும் தொழில் ரீதியாக ஏதாவது ஆலோசனைகள் செய்கிறீர்கள் என்றால் மூன்றாவது நபரிடம் கலக்காமல் உங்களுக்குள்ளேயே பேசி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தீர்வு பெற்றுக்கொள்வது நலமாகும். மற்றபடி கடந்த காலங்களில் இருந்த தொழில் ரீதியான ஏற்ற இறக்கங்கள் நீங்கி ஒரு ஸ்திரத்தன்மைகள் உருவாகும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகளும் புதிய ஆர்டருடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு கூட்டு தொழில் ரீதியாக உயர்வுகளை ஏற்படுத்தும் என்றே குறிப்பிடலாம். ரேவதி நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கேது பகவான் உடல் ரீதியாக சில பல தொந்தரவுகளை ஏற்படுத்தவே செய்வார். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் வெளிப்பதார்த்த உணவுகளையும் கொழுப்பு நிறைந்த உணவு பதார்த்தங்களையும் எண்ணெய் நிறைந்த உணவு பதார்த்தங்களையும் முடிந்தவரை தவிர்ப்பது நலமாகும். அதே போல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது செல்போன்களை அதிகப்படியாக உபயோகிக்காமல் இருப்பது நலமாகும். அதே போல எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் சில பல கெட்ட கனவுகளையும் தூக்கமின்மைகளையும் மனம் தெளிவாக இருப்பது போன்றிருந்தாலும் மனதில் ஒருவித படபடப்பு தன்மைகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதும் ஏதாவது ஒரு விஷயத்தை குழப்பிக்கொண்டே இருப்பதை தவிர்த்து சிந்தனைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதும் உடல் ரீதியாக ஆரோக்கியத்தை பலப்படுத்தும். மற்றபடி கடந்த காலங்களில் இருந்த சில பல சிறு சிறு நோய் பாதிப்புகள் நீங்கும். குறிப்பாக உணவு விஷயத்தில் மட்டும் சிறிது விழிப்புடன் இருந்தால் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படாதென்றே குறிப்பிடலாம். பொதுவாக ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இரண்டாம் இடத்திற்குள் பெயர்ச்சியாகின்ற ராகு பகவான் பொருளாதார ரீதியாக உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். குடும்பத்தாருடன் அந்நியுன்னியங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ஏற்படும். அதே போல ராகு என்றாலே மாயை என்று பொருளாகும். அதனால் சில சமயங்களில்
தேவையற்ற வார்த்தைகள் உங்களை மீறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் பேசும் பொழுது சிறிது எச்சரிக்கையுடன் பேசுவது நலமாகும். அதே போல எட்டாம் இடத்தில் இருக்கின்ற கேது பகவான் உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளை ஏற்படுத்த செய்வார். அதில் நீங்கள் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும். மற்றபடி இந்த ராகுக்கேது பெயர்ச்சியானது உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பெயர்ச்சி என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.